ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு அவர் ஆன்லைன் சண்டே ஸ்கூல். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல், ரொம்ப ஹாப்பியாக இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு சாங் இருக்குது, அப்புறம் சூப்பரான ஒரு கதை இருக்குது, அதோட கூட நிறைய அட்வைஸ் இருக்குது, மாரல் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாரோடைய பர்த்டே யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணிடுறீங்களோ அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் பர்த்டே சாங்கோட ஒரு விஷ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரேயரோடு நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம சாங் பார்க்கலாமா? Song. சொல்லி பாடிடுவேன் என்றும் நானையா, கழுதை நானையா, குட்டி கழுதை நானையா, கழுதை நானையா, குட்டி கழுதை நானையா. Thank you.
நானையா குட்டி கழுதை நானையா கழுதை நானையா குட்டி கழுதை நானையா உம்மை நானும் சுமந்திடுவேன் அன்பு ஏசையா என்னை நீரும் உயர்த்தினீரே அன்பு ஏசையா நன்றி சொல்லி பாடிடுவேன் என்றும் நானையா கழுதை நானையா குட்டி கழுதை நானையா கழுதை நானையா குட்டி கழுதை நானையா பயங்கரமான பசியோட நம்ம சிங்க அண்ணன் இருந்தாரு யாரு ஆமாம் சிங்க அண்ணே பாவம் மூணு நாள் நாலு நாள் சாப்பிடல போல பயங்கரமான பசி என்னடா சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க அண்ணே இங்கிட்ட அங்கிட்டலாம் போகலை ஒரே இடத்துல அப்படியே உக்காந்தே இருந்தாப்புல ரெடியாக இருந்தார் பயங்கர பசி பசிச்சுட்டு அப்படி அசந்து இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு முயல் வந்துச்சு என்னது வந்துச்சு முயல் பார்த்துருக்குறீங்களா அழகாக அப்படியே தவி தவி வரும்ல முயலை பார்த்துட்டு நம்ம சிங்க அண்ணே வேகமாக போய் முயலை பிடிச்சிட்டாப்புல பிடிச்சி இன்றைக்கி இதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த முயல் ஒரு வார்த்தை பேசிச்சு அண்ணே சிங்கண்ணே சிங்கண்ணே இருங்க என்னை சாப்பிட்றாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் நீங்கள் மூணு நாலு நாள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க பயங்கரமான பசியோடு இருக்கிறீங்க என்னையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசியே போகாது நான் வந்து உங்களுக்கு சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருப்பேன் இங்கனுக்குள்ளே பக்கத்தில் ஆலமரம் இருக்குல்லண்ணே அங்கனுக்குள்ளே நல்ல ஒரு சூப்பரான மான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்ருக்குண்ணே நீங்கள் அதை போய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மூணு நாலு நாள் பசி சூப்பராக அடங்கிடும் உங்களுக்கு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும் ஆமாம் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ண்ணே என்னைய மாத்திரம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்போ சிங்கம் அண்ணன் கேட்டாங்க ஏய் உண்மையிலேயே அங்கே மான் தூங்குதா அங்கே போய் நான் பார்ப்பேன் நான் மானை நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி ரைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம்னே முயலை சாப்பிடாம முயலை விட்டுருச்சு சரி முயல் சொன்ன மாதிரி போய் மான் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா மான் அதே மாதிரி நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த ஆலமரத்துக்கு கீழே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு சிங்க ராஜா அண்ணன் மெதுவாக போய் நாலு நாள் சாப்பிடல வந்த முயலையும் விட்டுட்டாங்க இப்போது இந்த மானை பிடிக்கிறதுக்கு போய் பார்த்தா மானை டபக்குன்னு பிடிச்சோடனே இந்த சாப்பிட்றலாம் அப்படின்னும் போது மான் சொல்லிச்சு அண்ணே 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 சிங்க அண்ணே என்னைய சாப்பிட்றாதீங்கண்ணே என்னையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் மட்டும்தான் ஒரு பிரியாணி மாதிரி தான் இருப்பேன் உங்களுக்கு மட்டும்தான் பசியாக ஆற்ற முடியும் நீங்கள் என்னை சாப்பிட்டும் நீங்கள் சரியாக சாப்பிடாத மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம இந்த குளத்து பக்கத்தில் ஒரு சூப்பரான மாடு நிற்குதுண்ணே அந்த மாடை மாத்திரம் நீங்கள் அடித்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பசி நாலு நாள் பசி மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக திருப்தியாக இருக்கலாம் அடுத்த நாலு நாளைக்கு நீங்கள் சாப்பிடவே வேணாம் என்னை விட்டுருங்கண்ணே அப்படின்னு மான் சொல்லிச்சு உடனே இந்த வார்த்தையவும் கேட்டுட்டு நம்ம சிங்க அண்ணன் என்ன செஞ்சுட்டாப்புல சரி மானு நீ போ நீ சொல்கிற மாதிரி குளத்து பக்கத்தில் மாடு இருக்குதா அதை போய் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா குளத்து பக்கத்தில் என்ன இல்லை மாடே இல்லை இந்த மான் என்ன செஞ்சிருச்சு சிங்க அண்ணனை ஏமாத்திருச்சு இப்போ சிங்க அண்ணனுக்கு என்னத்தை விட்டுட்டாரு ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு ஆமாம் முயலை விட்டுட்டாரு மானை விட்டுட்டாரு அடுத்து மாடு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி ஏமாந்து போய் மறுபடியும் நாலு நாள் பசி எட்டு நாள் பசியாக மாறிடுச்சு பார்த்தீங்களா கிடச்சதை அவர் என்ன செய்ய மாட்டேன்ட்டார் சாப்பிட மாட்டேன்ட்டார் அந்த சிங்க அண்ணன் நல்ல சாப்பாடு கிடச்சிச்சு ஒன்று முயல் வந்துச்சு அடுத்து என்ன வந்துச்சு மான் வந்துச்சு அடுத்து என்ன வந்துச்சு மாடு வந்துச்சு மாடு வந்துச்சா மாடு தான் வரலையில மாடு இல்லாமல் தான் ஏமாந்து போனார் பாருங்கள் குட்டீஸ் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க கொடுக்குறாங்களா தோசை கொடுப்பாங்க பொங்கல் கொடுப்பாங்க இட்லி கொடுப்பாங்க பூரி கொடுப்பாங்க ஏன் உப்புமா கூட கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாம் வேணாலும் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாம எனக்கு இது வேணாம் அது வேணாம் இப்படி இருந்தால் சாப்பிட மாட்டேன் அப்படி இருந்தால் சாப்பிட மாட்டேன் சூடாக இருந்தால் சாப்பிட மாட்டேன் ஆறிப்போனால் சாப்பிட மாட்டேன்
நான் வந்து அந்த இடத்துல இருந்து சாப்பிட மாட்டேன், இதை வச்சு சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கொடுக்குற சாப்பாடை வேணான்னு சொல்கிறீங்களா? இருக்கிற சாப்பாடை வேணான்னு சொல்கிறீங்களா? அப்படி யாராச்சும் நீங்கள் இருக்கிறீங்களா குட்டீஸ்? பாருங்களேன், ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் நம்ம அப்பா அம்மா மூலமாக நல்ல அழகான சாப்பாடை நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை நம்ம இந்த சின்ன வயசில் இருந்து சந்தோஷமாக சாப்பிடணும். அது பழைய கஞ்சியாக கூட இருக்கலாம், அது நேற்று வச்ச சாப்பாடாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சாப்பாடாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல சாப்பாடை நீங்கள் அதை சந்தோஷமாக சாப்பிடணும். பாருங்களேன், இப்போ இருக்கிற குட்டி பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மா கிட்ட எனக்கு இது வேணாம், கீரை எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு காய்கறி கொடுக்காதீங்க, எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு சில குட்டி பிள்ளைங்க எனக்கு மீன்லாம் பிடிக்காது, எனக்கு கறி பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு நல்ல சாப்பாடை கூட வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படிலாம் சாப்பாடே இல்லாமல் இருக்கிற ஒரு காலம்லாம் வரும். இப்படி தான் பாருங்கள், ஒரு அண்ணன் அவங்க அம்மா நல்ல சாப்பாடாக கொடுத்தாங்க, வீட்டில் நல்ல சாப்பாடு, மூணு வேளையும் கஷ்டப்படாமல் சாப்பாடு. அந்த அண்ணே சமைக்கலை, அந்த அண்ணே சம்பாதிக்கலை, ஆனால் மூணு வேளை என்ன கிடச்சிரும் தெரியுமா? சாப்பாடு கிடச்சிரும். ஆனால் இந்த சாப்பாடு என்ன, சாம்பார் தண்ணியாக வச்சுருக்கிறீங்க, குழம்புல என்ன உப்பாக இருக்குது, சோறு என்ன வேகவே இல்லை, அது என்ன தட்டில் என்ன தட்டு என்ன இப்படி டிசைனாக இருக்குது, அது இல்லை இது இல்லை, தண்ணி வைக்கலை அது வைக்கலை, தண்ணி சூடாக இல்லை, இப்படியே நொட்டை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் யாராச்சும் அப்படி இருக்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா கிட்ட, நான் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், நான் சுட சுட தான் சாப்பிடுவேன், நான் அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன், நான் கல்யாண வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவேன், நான் பக்கத்து வீட்டிலேருந்து வந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன், அத்தை வீட்டில் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா? இப்படி தான் அந்த அண்ணனும் சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவங்க அம்மா வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அந்த அண்ணன் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். இருந்தப்போ அப்போ தான் அந்த அண்ணனுக்கு சாப்பாட்டுடைய அருமை தெரிஞ்சிச்சு. சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன செய்கிறது, ஹோட்டலில் போய் டெய்லி சாப்பிட முடியாது, சமைக்கவும் தெரியாது, என்னடா பண்ணுறதுன்னு அந்த அண்ணன் அப்போ தான் சாப்பாடோடைய அருமை தெரிஞ்சிச்சான். சே, நம்ம நல்ல சாப்பாடு கிடச்சிருந்தப்ப அது சரியில்லை, இது வேணாம் அது வேணான்னு ஒவ்வொன்றா குறை சொல்லிகிட்டே இருந்தோமே, இன்றைக்கி நமக்கு நல்ல பாடம் இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி அந்த அண்ணன் திருந்தினாரான். பாருங்கள், நீங்கள் அப்படிலாம் கஷ்டப்பட்டு திருந்தவே தேவையில்லை. நீங்கள் இப்போவே உங்களுக்கு கொடுக்குற சாப்பாடை சந்தோஷமாக, ஏசப்பா இந்த சாப்பாடுக்காக ஸ்தோத்திரம், ஏசப்பா இந்த நல்ல ஆகாரத்துக்காக நன்றின்னு சொல்லி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆண்டவர் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார், அதே மாதிரி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே போல் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமும் கூட ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஏசப்பா திருப்தியாக எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். மூணாவது ஒரு விஷயம் கேளுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஏசு ஆண்டவர் வந்து எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு வழியாக கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போகும்போது டெய்லி அவங்களுக்கு மண்ணா கொடுத்தார், வானத்திலிருந்து மண்ணா அவங்களுக்கு வரும், அதை அவங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி சமைப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு ஆண்டவரே நல்லாவே இல்லை, இந்த சாப்பாடையே சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு நல்ல கறி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லார்ட்டு எல்லார் வீட்லேயுமே ஆடு மாடு எல்லாமே இருந்துச்சு, கோழிலாம் இருந்துச்சு, அதை சாப்பிடாம ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு. சரின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இவங்கெல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடம் ஃபுல்லாக காடையை அனுப்புனார், காடையை அனுப்புனார், சுற்றிலும் ஒரே காடை நிறையா இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டாங்க. ஒரு சிலவங்க அந்த சாப்பிடும் போதே ஆண்டவர் மேலே என்ன இது, இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதெல்லாம் ஒரு காடையா, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு முறுமுறுத்துக்கிட்டே சாப்பிட்டாங்க. இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி அப்படி சாப்பிட்டவங்கெல்லாம் வாயில் சாப்பாடு இருக்கும்போதே ஆண்டவர் அவங்கள அடிச்சிட்டாரு. அவங்க எல்லாம் அந்த இடத்துலையே சாப்பாட்டுக்காக போராடி சண்டை போட்டு கடைசியில் சாப்பிட்டு செத்தே போயிட்டாங்க. பாருங்களேன் குட்டீஸ், ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு நல்ல இந்த காலத்தில் நல்ல சாப்பாடு கொடுத்துருந்தார். உங்களுக்கு கூட தெரியும் லாக்டவுன் எவ்வளோ கஷ்டம், எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க, எத்தனை பேர் ஊர் விட்டு ஊர் போய் சாப்பாடுக்காக கவலைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க சாப்பாடுக்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் முக்கியமாக குட்டி பிள்ளைங்க உங்களுக்கு உங்கள் பெற்றோர் மூலமாக நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை சந்தோஷமாக சாப்பிடுங்க.
அனுபவிங்க. குறை சொல்லவே சொல்லக்கூடாது, சரியா? என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும், சரியா? ஒருவேளை பெரியவங்க இதை கேட்டுகிட்டு இருந்தாலும் நீங்களும் சரி, என்னன்னாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. வாலிப தம்பி நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக சாப்பிடுங்க, குறை சொல்லவே சொல்லாதீங்க, சரியா? அதில் டேஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஆண்டவர் அதை பார்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், சரியா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சரியா? ஓகே, நீங்கள் சம்பூர்ணமாக இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஓகே, ரைட், பாய். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் நம்ம அப்படியே ஜோம் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே, இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடுற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அண்ணன் சார்பாக வாழ்த்துகிறோம். நம்முடைய சர்ச் சார்பாக, நம்முடைய கமிட்டி மெம்பர்ஸ், நம்முடைய சண்டே ஸ்கூல் சூப்பர்னன்ட் டீச்சர்ஸ், நம்முடைய சபையார் ஐயா எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு விஷ் யூ த ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. ஜோ பண்ணுவோமா? ரைட், கண்ணை முடிக்கோங்க. நீங்கள் எதுக்காக ஜோ பண்ணணும் தெரியுமா? ஏசப்பா, இனிமேல் நான் எனக்கு கிடச்சிருக்கிற சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிட எனக்கு உதவி செய்யுங்க, மனரமியமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கேட்க போகிறீங்க, ரைட்? ஓகே, நல்ல பிதாவே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரமும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அந்த வார்த்தைகளுக்காக, ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகிற அருமையான குட்டி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதிகம் அதிகமாய் நீர் ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டவரே நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிகவும் ஆர்வத்தோடு இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் கவனித்த ஆண்டவரே பார்த்த ஒவ்வொருவரையும், சிறியோர் பெரியோர் குடும்பங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, அவங்களுக்கு நீர் கொடுக்கிற நல்ல ஆகாரத்தை மனரமியமாய் சந்தோஷமாய் சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், சாப்பாடை குறித்த இந்த வெறுப்பு, ஆண்டவர் கசப்பு, ஆண்டவரே இவைகளெல்லாம், அந்த முறுமுறுப்பு, இவைகளெல்லாம் எங்கள் பிள்ளைகளை விட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர் கொடுக்கிற சந்தோஷமான சாப்பாட்டை நன்றாக சாப்பிட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹெல்த்தியான உணவுகளை பிள்ளைகள் உட்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் யாவரையும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம், சரியா? ஓகே, பாய்.